Okay, so this session we'll be focusing on some important concepts in English language teaching. See, scanning is a technique in reading where the reader or the learner looks for specific information. Say udaharanathukku 1997 la allathu 1999 la World Cup yaar win pannanga அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனாக அந்த பாசேஜில் இருந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்ட் கப் அப்படின்னு ஒரு ஒரு பாசேஜ் இருக்குங்கன்னா 1999 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சது யார் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு அந்த ஸ்பெசிஃபிக் ஆஸ்திரேலியா ரைட் 96 ஜெயிச்சது யார் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை தேடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் பேர் ஸ்கேன் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் எஃப் மாதிரி சரிங்களா ஜஸ்ட் லைக் வாட் யூ டூ இன் அ சிஸ்டம் கண்ட்ரோல் எஃப் ஃபைண்ட் கொடுப்போமா அதுதான் வந்து ஸ்கேனிங் ஸ்கின்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் another டெக்னிக் See, skimming is a technique where the learner tries to understand what is given in the passage adoda overall summary adula enna kuduthirukanga okay idula vanda endha endha team la world cup jeichirukranga how important tournament is world cup abdingra madhi namba oru understanding varuvala overall summary purinjipona content therinjikkuravala that is called skimming So scanning, you read to find a specific information. All right. So say for example, which is the incomplete work of Charles Dickens? What is the answer? Mystery of Edwin Drood. Yeah, the Mystery of Edwin Drood. Okay, this is a specific information I am searching for in a passage. Now, is it skimming or scanning? Scanning. Yeah, good. It is scanning, and I am paraphrasing Charles Dickens's say contribution to Victorian era. All right, like he has social concerns. All right, things like that. So now, is it skimming or scanning? Skimming. So skimming is the overall understanding that you get from the passage. Charles Dickens பத்தி ஒரு நாலு paragraph கொடுத்திருக்காங்க. நான் மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ரூட் தான் லாஸ்ட் ஒர்க்குன்னு தேடினா அது ஸ்கேனிங் ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது என்ன அந்த நாலு பேராகிராஃப்ல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் ஹூ இஸ் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் வாட் டைப் ஆஃப் ரைட்டர் இஸ் ஹி சர்க்கம்லொகேஷன் நேரடியாக ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பதிலாக சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டே போறது யூ ஃபர்கெட் த வேர்ட் ஆல்ரைட் ஒரு பர்டிகுலர் டிவைஸ் இருக்கு அதோட நேம் மறந்து போயிருது உங்களுக்கு சரிங்களா அப்போ நீங்க என்ன பண்றீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டில்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதோட நேம் மறந்து போயிருது ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்ல ஒர்க் ஆகும் அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் தண்ணி வந்து சுட வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா தட் பிகம்ஸ் சர்க்கம் லொகேஷன் நேரடியாக அதை சொல்றதுக்கு மறந்து போயிட்டு அந்த வார்த்தைக்கு தெரியாம தேடிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா சுத்தி வளைச்சு அந்த விஷயத்துக்கு வரும் அதுக்கு பேரு சர்க்கம் லொகேஷன் லோகஸ் என்ன LOCUS ஓகே எல் ஸ்கிப் எனக்கும் டெக்னிக் ஆகத்துல இல்ல ஸோ ஐ யூஸ்வலி ட்ரை டு கோ பை அந்த இந்த இண்டிவிஜுவல் வேர்ட்ஸோட மீனிங் பார்ப்பேன் ஓகே சர்க்கம்னா சுத்துறது அப்போ லோகஸ் அப்படின்னா அது ஏதாவது ஒரு வேர்ட் இருக்குமா லோகஸ்ங்கிறது ஒரு சிம்பிள் மீனிங் வேர்டா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ எம் நாட் ஷூர் யாராவது டிக்ஷனரிய பார்த்து சொல்லுங்க பர்டிகுலர் பிளேஸ் அப்படினு கொடுத்திருக்கு சார் என்ன கொடுத்திருக்காங்க லோகஸ்னா பர்டிகுலர் பிளேஸ் பர்டிகுலர் பிளேஸ் னு கொடுக்கறாங்களோ பர்டிகுலர் பொசிஷன் ஆர் பிளேஸ் வேர் समथिंग இஸ் சிட்டுவேட்டட் ஓகே லொகேஷன் னு போட்டா எல்ஓஸ்
cognates words from different languages which are connected historically. Cognitive learning theory, it is a learning theory where the brain is given the prior focus. சரிங்களா? பிரெயின்ல வந்து சில எக்ஸ்பர்டிஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், யூ கேன் சே அக்யூர் தட் ஸ்கில். பிரெயினோட ரோல் சரிங்களா, அந்த பிரெயின்ல வந்து நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும், சில மெமரைசேஷன் பண்ண வேண்டியது இருக்கலாம், சில ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கலாம் சரிங்களா, ஒரு ஒரு கோஆர்டினேஷனுக்காக சில ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். ஸோ அதுதான் என்னது cognition. Say for example, playing cricket involves cognition. Say, say playing a guitar involves cognition. Driving a car involves cognition. சரியா? காக்னிஷன் எது கியரு, எது வந்து ஸ்டியரிங்கு அப்படிங்கிற அந்த நாலெட்ஜ் சரிங்களா, ஒரு ஒரு மெமரி தேவைப்படுது. அண்ட் அது போக ஒரு ஸ்கில்லும் தேவைப்படுது, ஒரு ப்ராக்டிஸும் தேவைப்படுது. எந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணணும், டேர்னிங்கில் எப்படி இருக்கணும், பாலத்தில் எப்படி போகணும் அப்படிங்கிற சில சில நுணுக்கங்களும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம எப்படி போகிறது. ஸோ இது எல்லாமே என்னது, இன்வால்வ்ஸ் போத் நாலெட்ஜ் ஆஸ் வெல் அஸ் ஸ்கில். ஸோ லாங்குவேஜ் அக்விசிஷனும் இதே மாதிரி ஒரு காக்னேட்டிவ் எபிலிட்டியை பேஸ் பண்ணது, நம்பக்கூடியதான் என்னது காக்னேஷன், காக்னேட்டிவ் learning theory. So based on cognitive psychology. ஸோ கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ், எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அதுக்கு தான் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ். ஸோ டைரக்ட் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணா, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ ஜிடிஎம். ஸோ கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் இஸ் வெரி சிம்பிள், தி எபிலிட்டி டு ஸ்பீக் அ லாங்குவேஜ் அக்கார்டிங் டு த பர்சன் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு, அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அண்ட் அக்கார்டிங் டு த பிளேஸ். See, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க, when you attend a phone, you will talk differently. You go and meet your friend's father who is sick. அப்போ நீங்க எப்படி பேசுவீங்க, ரொம்ப ஹாப்பியா பேசுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபோனை பிக் பண்ண மாட்டோம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரியா? பர்த்டே பார்ட்டியில் என்ன பண்ணுவோம், we will do all sort of video conferencing தேவைப்பட்டா. சரி வரையா, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன், கேக் வெட்டுறது பாரு அப்படின்வோம். So do understand, communicative competence ங்கிறது என்ன, எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ். So it also involves grammatically correct sentences, ability to produce grammatically correct sentences. அதுவும் அதுல இருக்குது சரிங்களா? So direct method na explain manna, I should start with GTM. So what is GTM? Grammar translation method. Grammar translation method, which is also called classical method. Yeah, it is also called classical method. And see, when you take up this argument called classical method, it is called classical method because of the materials used. Then you should understand the reason behind choosing classical text, because those days, say 100-150 years ago, the objective of learning English was to appreciate foreign texts. It was not communicative competence. It was to appreciate texts which are in other languages. இப்படி தான் வந்து ரெக்குவயர்மெண்ட் ஆரம்பிக்குது. Therefore, classical method was wonderful. Therefore, prescribing a writer like John Milton is simply fabulous.
But you have in the 21st century, after so much of, say, writings in Indian literature and regional literature, you still find syllabus designers, curriculum designers, sticking to the canonical text. சரிங்களா? ஸோ கேனானிக்கல் டெக்ஸ்ட் தான் எதுக்கு பேஸாக இருக்கும்? கிளாசிக்கல் மெத்தடுக்கு பேஸாக இருக்கும். சரிங்களா? சி, இஃப் யூ ஆஸ்க் மீ டு ஃப்ரேம் அ சிலபஸ் ஃபார் அ காலேஜ், ஐ வில் நாட் கோ வித் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஆர் ஐ வில் நாட் கோ வித் அமெரிக்கன் லிட்ரேச்சர். இட்ஸ் நாட் தட் ஐ ஹாவ் அ பயஸ்ட் ஆர் ப்ரெஜுடைஸ் டுவர்ட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இட்ஸ் பிகாஸ் ஃபெமிலியாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, the context is very, very important. I can understand an Indian marriage better than an American marriage. I can understand a sport which is played in India, which is very popular in India, than a sport which is popular in, say, France or Germany. All right, so context is important, culture is important. And even proverbs are very important. All right. Therefore, I'll be going with Indian writing in English, and I'll go a step further and I'll go for regional literature in translation. All right. So I'm just telling you, just to differentiate between classical materials and the other alternatives that are available. சரிங்களா? So புரிஞ்சுக்கோங்க. கிளாசிக்கல் டெக்ஸ்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஏன் இப்போ கிளாசிக்கல் டெக்ஸ்ட் கொடுத்தாங்க? அப்போ வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு படித்தாங்க. பட் இன்னைக்கு கிளாசிக்கல் டெக்ஸ்ட்டுக்கான அவசியம் இல்லை. இட் கேன் பி டன் ஃபார் அன் அட்வான்ஸ் லேர்னர். ஆல்ரைட், சி, இஃப் யூ ஆஸ்க் மீ டு ஃப்ரேம் அ சிலபஸ் ஃபார் அ ரூரல் காலேஜ், ஐ வுட் கோ ஃபார் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், விச் வுட் பி ப்ரிடாமினன்ட். And if you ask me to frame a syllabus for, say, IIT, you have to pitch at a different level there. Seringla? So, anything depends on know the audience. Idhu yaar solluva? Plato or Socrates, I forgot. Okay, GTM la enna nadakkumna, rules after rules after rules will be made to memorize, the learners will be made to memorize rules after rules after rules, and you give more importance to rote learning, technical word for memorization. All right, importance will be given to rote learning, and creativity is not given importance. Writing is given importance, grammar is given importance. So these are some synonyms and antonyms may be asked in isolation. This we would have done during our school days. All right, say for example, what is the synonym for fact? Am I in the line? What is the synonym for fair? Good. Good. No, I meant fair and lovely. It is white. All right. So what I mean here is context decides the meaning. All right. So fair, it could be good. It could be white. All right. It could be, say, complexion. And what decides the meaning of a word? Pragmatics. Pragmatics is nothing but context. Meaning varies according to context. Semantics, what is semantics? Study of meanings. Study of meaning. What is linguistics? Scientific study of language. Scientific study of language.
Then what is paralinguistics? Para, extra linguistic elements. Gestures, tone, eye contact. All these things are paralinguistics. Okay. Phonology. Logy, from my school days, I believe it is study of sounds. Okay, study of sounds is called phonology. Then what is phoneme? Smallest sound unit. Smallest sound unit is called phoneme. And what is morpheme? Smallest meaningful unit. It refers to words in Anigrana. Morphology. Study of words is called morphology. Okay. Then idiolect. Individual, unique utterance. Unique style of speech in Bodo, கொஞ்சம் புரியறதுக்காக அவர் மட்டும்தான் அப்படி பேசுவார் சரிங்களா. அந்த அந்த யூனிக்கான அப்படி பேசுறதுக்கு இப்போ விஜய்க்கு ஒரு ஒரு விதமா மிமிக்ரி பண்றவங்க பண்ணி காட்டுவாங்க, டி ராஜேந்தருக்கு வந்து ஒரு விதமா மிமிக்ரி பண்ணுவாங்க. மிமிக்ரி பண்றவங்க எல்லாம் அந்த கரெக்டா அந்த ஸ்டைல் எடுத்து பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா. இப்போ அஜித்னா அது அப்படின்மா சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மிமிக்ரி பண்ணக்கூடிய நபர்கள் அதை ஹைலைட் பண்ணுவாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எது புரிஞ்சிடும், இடியோலெக்ட். அது அவருக்குனே உள்ள ஒரு பாணி, அதுதான் இடியோலெக்ட். டயலெக்ட். Different form of same language. Different forms of the same language is called dialect. Sociolect. Language used by a particular social group. And pidgin. Trade language. Common language. All right. Mixed language in Bodova. See, I go to Bombay, all right. I'll just assume I go to Mumbai and I talk with a taxi driver. All right. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச தமிழையும் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அவன்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் எடுப்பேன் சரியா. ஸோ அந்த ரெண்டு லாங்குவேஜை மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் லாங்குவேஜ் இல்லை, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அவனுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் கியா கியான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் சரியா. அப்போ எனக்கு தெரிஞ்ச கியா மணி, கியா மணிங்கிறேன் சரியா. கியா மணினா என்ன, எவ்வளோ வாட் ருபீஸ் அல்லது வாட் ப்ரைஸ் சரியா. ஒரு பிளேஸ் சொல்கிறேன், இந்த இந்த லொக்கேஷன் சொல்லி கியா மணி கியா மணின்னு கேட்குறேன் சரியா. அப்போ இது வந்து என்னது, பிட்ஜின். இந்த இதுவே நாளடைவில் ஒரு லாங்குவேஜாக மாறிட்டுனா அது பேர் கிரியோல். இதுமாரி நிறைய பேர் செட்டில் ஆயிடறாங்க, ஒரு ஏரியா ஃபுல்லாக போய் செட்டில் ஆயிடறாங்க. இப்படி பேசி 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 ஒரு புதுசாக ஒரு மொழியை உருவாக்கிட்டாங்கன்னா தட் லாங்குவேஜ் இஸ் கால் கிரியோல். ஒரு நாள் சர்வைவல்காக பேசுறது பிட்ஜின், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நம்ம போறோம்
இப்ப கேரளாவுக்கு போறோம். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தையும் இங்கிலீஷ் வார்த்தையும் மலையாள வார்த்தையும் என்னத்தையும் ஒன்று போட்டு அடிச்சு விடுவோமா, அதுக்கு பேரு பிட்ஜின். சரி, அவனுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு வேளை டீ வேணும், அவ்வளவுதான். சரியா, டி கியா ருபி அல்லது ஏதோ ஒன்று கேட்குறோம். டீ ருபி, டீ ருபின்னு நம்ம வந்து கேட்குறோம். சரியா, சாயா ருபி, சாயா ருபின்னு கேட்குறோம். இங்கே போய் ஒரு மலையாள ஒரு டீ ஸ்டாலில் போய் கேட்குறோம். தட் பிகம்ஸ் பிட்ஜின். ஸோ இதுவே பல நாட்கள் ஒரு குரூப் அங்கேயே தங்கி பல வருஷங்கள் அங்கேயே இருந்து அது வந்து ஒரு புது லாங்குவேஜாக உருவாக்கிட்டாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி புது லாங்குவேஜா பிராக்டிஸ்க்குள்ள கொண்டாந்துட்டாங்கன்னா இட் இஸ் கால் கிரியோல். இது நான் புரிஞ்சுக்கிட்டதை டைப் பண்ணியிருக்கிறேன். வேற டெஃபினேஷன் இருந்தது, இதை விட கிளாரிட்டி இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ தட். ஓகே, ஸோ தென் ஓகே, ஐ வாஸ் டிஸ்கஸிங் ஜிடிஎம் ரைட். ஸோ ஜிடிஎம்ல இதுதான் இருந்தது. ரூல்ஸ் மெமரைஸ் பண்ணணும், சினானிம்ஸை தனியாக படிக்க சொல்லுவாங்க, மெமரைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எஸ்ஏ மனப்பாடம் பண்ணி எழுதணும், டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லித்தருவாங்க, இங்கிலீஷில் உள்ளதை அப்படியே தமிழுக்கு மாற்றி சொல்லித்தருவாங்க. இதெல்லாம் தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அப்போ இதில் உள்ள வீக்னஸை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உருவான ஒரு மெத்தடுக்கு பேர் தான் டிரெக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தடில் என்ன நடக்கும், அண்ட் டிரெக்ட்லி யூ ஸ்பீக் இன் த டார்கெட் லாங்குவேஜ். மதர் டங் இஸ் டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட், இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ட் இன் த கிளாஸ் ரூம். ஸ்பீக்கிங் இஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம்வன் கால் கோயின். சரியா, டைரக்ட் மெத்தட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் கோயின். அண்ட் இந்த டைரக்ட் மெத்தடில் ஒரு மாம்பழம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி மேங்கோன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தே வில் டைரக்ட்லி கோ அண்ட் கிவ் திஸ் டேக் அ மேங்கோ டு த கிளாஸ் அண்ட் தே வில் ஷோ இட் அண்ட் சே மேங்கோ, ஆர் தே வில் சே டேக் த பிக்சர். சரியா, மேங்கோவை கிளாஸ்க்குள்ள கொண்டு போயிடலாம், ட்ரெயினை தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அப்போ ட்ரெயினோடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ரயிலு ரயில் வண்டி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நேரடியாகவே என்ன புகை வண்டியோ என்ன அது மாதிரி தமிழில் சொல்லி அதை இங்கிலீஷ்க்கு மாற்ற மாட்டாங்க. நேராக வந்து என்ன சொல்லிடுவாங்க, ஒரு ஃபோட்டோவை காமிச்சு ட்ரெயின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எனது டைரக்ட் மெத்தட். மதர் டங் இஸ் நாட் அட் ஆல் அலவுட், நாட் அட் ஆல் யூஸ்ட், மதர் டங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். கேரடேக்கர் ஸ்பீச் ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி இறங்கி பேசுறதுக்கு பேர் தான் கேரடேக்கர் ஸ்பீச். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் ஆல் அவர் எஜுகேஷன் ஆல்ரெடி let us assume that we have been given the noble job of teaching LKG or first standard students. After our MA, BA and all that, நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்கேஜி பிள்ளைங்களுக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கணும். அப்போ ஒரு லோயலா காலேஜில் போய் பேசுகிற மாதிரி அங்கே நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், விலை விலை அட்ரஸ் தெம் as if I'm going to address a group of scholars. என்ன பண்ணுவோம், எப்படி பேசுவோம் அவங்கள்ட்ட போய், அவங்க லெவலுக்கு இறங்கி ரொம்ப வந்து அவங்களோட லாங்குவேஜ் பக்கத்தில் நின்று அதுக்கு அந்த லாங்குவேஜை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பேசுவோம். அதுக்கு பேர் தான் கேர்டேக்கர் ஸ்பீச். சரி, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட லெவலை கூட்ட வந்துடணும், உங்களோட லெவலை வந்து அவங்களுக்கு ஏற்ற அந்த ஸ்டெப்பில் போய் நீங்கள் வந்து பக்கத்தில் நிற்க வந்துடணும். ஸோ அதான் எனது கேர்டேக்கர் ஸ்பீச். அம்மா ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் என்னது கேர்டேக்கர் ஸ்பீச். அல்லது அடல்ட்ஸ் குழந்தைகிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுறது தான் என்னது கேர்டேக்கர் ஸ்பீச். கோட் ஸ்விட்சிங், கோட் மிக்சிங், ஹோப் ஐ யூ ஆல் நோ, ஸ்கிப்பிங் இட். ஸோ ஆடியோ லிங்குவலிசம், இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆர்மி மெத்தட். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1944 and why is it called so? Because it was invented or it was introduced by the Defense Ministry of America, the United States. Defense Ministry introduced during World War II.
அதனால இதுக்கு இன்னொன்று பேர் ஆடியோ சாரி ஆர்மி மெத்தட். இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை பல ஊர்ல இருந்து வந்த இராணுவ வீரர்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கணும், எல்லாம் ஒரே குரூப்ல இருப்பாங்கல்ல. அப்போ கெசட்ஸ் வேர் கிவன் அண்ட் இன் தீஸ் கெசட்ஸ் ரிசீவ்டு ப்ரனன்சியேஷன் வாஸ் யூஸ்ட். அதை லிசன் பண்ணி லிசன் பண்ணி அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க. ஆர்பி இட் இஸ் கால்ட் ரிசீவ்டு ப்ரனன்சியேஷன். I repeat, RP is equal to received pronunciation. It is nothing but the standard English. Some English is accepted as standard English. England la or high society pesakudiya or particular location kuduthirupanga in southeast edho or location kuduthirupanga google panni paathukonga and the location la irukkudiya elite pesakudiya English as standard English nu assume panikranga and and the pronunciation and the uchcharippa received pronunciation nu solluvom. சரிங்களா? ஸோ அந்த ரிசீவ் ப்ரனன்சியேஷனில் கெசட்ஸ் இருக்கும், ஆடியோ கெசட்ஸ் இருக்கும். அந்த கெசட்ஸை கேட்டு 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 இந்த சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க, வேறு வேறு ஊர்லேருந்து வர ஆஃபீஸர்ஸ்லாம். ஸோ இட் இஸ் கால் ஆடியோ லிங்குவல் மெத்தட் ஆர் ஆர்மி மெத்தட். ஸோ ஹியர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிஹேவியர் சைக்காலஜி. அண்ட் it is also called or situational method in England and in India it is called structural situational method. Structural situational method in India liyum situational method in Britain liyum solluvanga. Repetition is used there audio linguism la. Acquisition ku learning ku enna vyathasam? Ulvaangudal acquisition ah tamil la enadhu ulvaangudal. Language is something which is acquired, it is not something very conscious, rather nammal ariyamle adu ulvaangipom, adhu dhaan language acquisition. So language learned ah acquisition ah appdin ketta it is acquired. Adhanal dhaan Chomsky thanoda device ku per enadhu language acquisition device nu vechirukkar. So theriyum nenikiralla irukum LAD, language acquisition device. What is this language acquisition device? Each and every human being is born with an innate ability to speak and write the language. And eppadi and acquisition nadakkudhu? Through a device called LAD, language acquisition device. Moliyai ulvaangum karuvi. Neenga ketta mattum bodhum vaasicha mattum bodhum automatically brain ku irukkudiya device enna pannum andha moliyai ulvaangi vechikitte irukku. சரிங்களா? ஸோ தட் இஸ் கால் லேட் அண்ட் ஆல்சோ கோ அண்ட் ரெஃபர் யூஜி யூஜி பை சாம்ஸ்கி யூனிவர்சல் கிராமர். காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட். சரிங்களா? இப்போ நம்ம சிலபஸ் ஃப்ரேமிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சி இஃப் யூ ஆஸ்க் மீ டு ஃப்ரேம் அ சிலபஸ் ஃபார் சே பிஏ எக்கனாமிக்ஸ், அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ரூரல் செட்டப்பில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஆர் சப்போஸ் டு ஃப்ரேம் அ சிலபஸ். அப்போ நம்ம கொண்டு போய் சல்மான் ருஷ்டி வைக்கலாமா, இல்லை வந்து தாமஸ் ஆர்டி வைக்கலாமா, இல்லை வந்து சே வெயிட்டிங் ஃபார் கோடட்டா, இல்லை எபித்தலாமினா, இதெல்லாம் வந்து மே நாட் பி சூட்டபிள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேபி வி கேன் ஸ்டார்ட் வித் த டைகர் இன் த டனல் பை ரஸ்கின் பாண்ட். சரி, அல்லது வந்து யூ கேன் டேக் அன் ஆர்டிக்கிள் ஆன் ஐபிஎல் 2021. And you can ask them to read it, and by using that you can teach them language. சரியா? So அவங்க லெவல் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலை விட ஒரு ஸ்டெப் கூடுதலாக இருக்கும். சரியா? அந்த லெவலுக்கே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஒன் லெவல் அஹெட் ஆஃப் வாட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் ஐ பிளஸ் ஒன், மை எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பிளஸ் ஒன். அந்த பிளஸ் ஒன்ல இருந்தால் தான் யுவர் அக்விசிஷன் ஆர் யுவர் லாங்குவேஜ் ஃப்ளோ வில் இம்ப்ரூவ். சரி, இப்போ நான் வந்து தினைக்கும் ஹிந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அல்ல நான் வந்து தினைக்கும் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் கேட்குறேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை விட அதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஒரு ஸ்டெப் அகடாக தான் இருக்குது. தேர் ஃபோர் ஐ எம் லேர்னிங் மோர் அண்ட் மோர். சரியா? ஸோ இதுதான் என்னது காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட் பை ஸ்டீஃபன் கிராஷன். ரொம்ப மேலே இருந்து தான் பயந்துருவோம், லாங்குவேஜ் அக்விசிஷன் நடக்காது.
ரொம்ப கீழே இருந்ததுன்னா எல்லா வேர்டுமே எனக்கு தெரிஞ்சதா இருக்கும், எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் எனக்கு தெரிஞ்சதா இருக்கும். அப்போ அப்பமும் லாங்குவேஜ் அக்விசிஷன் நடக்காது. என் லெவல் எதுவோ அதுல இருந்து ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் மேலே. சரியா? ஓகே, ஐல் ஸ்டாப் ஹியர்.